ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 8.4 பார்க்கலாம். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா, ஏ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஹேஸ் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அந்த ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது 10 to 10.1 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, ஹைட் வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னா, நம்ம இப்போ எஸ்டிமேட் த சேஞ்ச் இந்த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் போட்டு நம்ம ரிலேட்டிவ் எரரும் பர்சன்டேஜ் எரரும் கேல்குலேட் பண்ணும். ஸோ இப்போது வால்யூம் ஆஃப் த ரைட் சர்க்குலர் சிலிண்டருடைய ஃபார்முலா இது. ஸோ இதில் ரேடியஸ் ஆறு, ஹெச்ன்றது வந்து ஹைட்டு. ஸோ இப்போ விஆர் நம்ம ரேடியஸ் தான் எடுத்துக்கிறோம். ஸோ விஆர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதை எஃப் ஆஃப் எக்ஸ் எடுக்கிற மாதிரி இதை விஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ரேடியஸ் தான் சேஞ்ச் ஆகுது, ஸோ அதனால் விஆர் எடுத்துக்கிறோம். ஸோ விஆர் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ ஹெச்சோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 20. ஸோ அதை 20 அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 20 பை ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் வந்து எதுலேருந்து எதுக்கு மாறுதுன்னா, 10.1 to 10. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான். ஸோ 10 to 10.1 மாறுது. அப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் போடும் போது 10.1 - 10 போடுவோம். அப்போ வி ஆஃப் 10.1 - V(10) இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு DV/dt. ஆர் வந்து நம்மளுக்கு என்ன வருது, 10 ஸோ அப்போ 10.1 - 10 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு. ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 10.1 - 10 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு 0.1. ஸோ இதை நீங்கள் நினைப்ப வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் எப்படி வருது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ DV/dt அப்படின்னா, V என்னது, வி இஸ் ஈக்குவல் டு 20 πr². ஸோ இந்த வியை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா, 20 πr² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 20 πr² பண்ணால் 2 × r. ஸோ ஆர்ன்றத நம்ம இந்த இடத்துல வந்து 10 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ஆர் இருக்க இடத்துல 10 அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த ஸ்டெப்பு. ஸோ 20 π 2 × 10 அப்படின்னு சொல்லி வருது. அந்த 0.1 வந்து 10.1 - 10. ஸோ அதிலேருந்து நம்மளுக்கு கிடைச்சிது. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து எஸ்டிமேட் த சேஞ்ச் இந்த வால்யூம் இஸ் 40π அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 40π அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இதுதான் எஸ்டிமேட் வேல்யூ. ஸ்டெப்பை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு 40π கிடைக்கும். அடுத்தது இப்போ நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ போடுறோம். எக்ஸாக்ட் வேல்யூனா வி ஆஃப் 10.1 - V(10). இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். சரியா, இது வந்து V(10). ஸோ V(10.1). ஸோ V(10.1)னா ஆறு இருக்கிற இடத்துல நம்ம 10.1 அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 20 π 10.1² கிடைக்கும். அதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம 10 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். சரியா, இதில் போடுறோம் V(r) = π r² ஹெச்சுக்கு பதிலாக நம்ம 20 அப்ளை பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ 20 πr² இதில் வந்து ஆறுக்கு பதிலாக நம்ம 10.1 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். 10 போட்டால் இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இது வந்து எக்ஸாக்ட் வேல்யூ. இப்போ ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்கணும்னா, ஆக்சுவல் வேல்யூஸ் மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ டிவைடட் பை ஆக்சுவல் வேல்யூ. ஸோ இது எக்ஸாக்ட் வேல்யூ தான் நம்மளுக்கு ஆக்சுவல் வேல்யூ. ஸோ ஆக்சுவல் வேல்யூவை நம்ம எழுதிக்கிட்டோம், அப்ராக்சிமேட் வேல்யூனா இது. ஓகே, ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். பர்சன்டேஜ் எரர்னா ரிலேட்டிவ் எரர் × 100. ஸோ ரிலேட்டிவ் எரர் நம்மளுக்கு இந்த வேல்யூ எடுக்காமல் அதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ 1/201 நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நம்ம டிவைட் பண்ண வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு, ஸோ அதிலேருந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா 0.497%. ஸோ அவ்வளோ தான் இந்த சம். இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.